சோ ஹலோ வணக்கம் பாய்ஸ் நான் பார்த்து பப்ளிக் இருக்கேன் ஸோ இந்தியோட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனஸுடைய ஸ்ட்ரென்த் ஆர் வீக்னஸ் அதாவது பலம் மற்றும் பலவீனங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வாஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் முக்கியமாக தெரிஞ்சு வேண்டிய விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க காமிக் அடிப்படையில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இதில் வரக்கூடிய பலமும் பலவீனங்களும் மூவியில் வரக்கு சான்ஸ் 50% தான் இருக்குது, அதை நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். சரி ஓகே காய்ஸ் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு லாஸ் இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு தேனஸ் ஸ்ட்ரென்த் பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்ட்ரென்த் பற்றி பார்க்கும்போது தேனஸுக்கு வந்து சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுக்கு வந்து தேனஸ் ஒரு காமிக்கில் ஃபுல் ஃபோர்ஸோட அடிக்கிறார். ஸோ திரும்பி தேனஸ் வந்து ஒரு சின்ன கிளிப் அதாவது லைட்டாக தான் அடிப்பார், ஃபுல் பவரோட கிடையாது. அதுக்கே ஆளுக்கு வந்து ரெண்டு மூணு வில்லேஜ் தள்ளி போயிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு தேனஸுக்கு பவர் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேனஸ்க்கு வரும் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பிளாஸ்ட் இருக்குது. ஸோ இந்த காஸ்மிக் பிளாஸ்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தேனஸ் இந்த காஸ்மிக் பிளாஸ்ட்டை பயந்து கேலக்டஸ் தாக்குவார். ஸோ கேலக்டஸ் வந்து பயங்கரமாக சேர்ந்த மாதிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல கவசமே தனித்தனியாக பிஞ்சு விழுந்தோம். ஸோ கேலக்டஸ் வந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம், அவர் ஹியூமன் ஃபார்முக்கு மாற்றுறதே இந்த கவசம். அதாவது அவருடைய சக்திகளில் ஒரு பங்காக இந்த கவசம் மாறி இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட கவசம் பீர் அளவுக்கு தேனஸ் தன்னுடைய பவர் யூஸ் பண்ணிக்காரு. ஸோ அதுக்கடுத்து என்ன பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி அதாவது அடிதாங்கும் திறன் இருக்கு. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சில்வர் சஃபர் வந்து அந்த உலக தடிக்கிறக்கா யூஸ் பண்ண காஸ்மிக் பிளாஸ்ட் வந்து தேனஸ் யூஸ் பண்ணுவார். ஸோ ஒரு தடவை ரெண்டு தடவை யூஸ் பண்ணுவார், ரெண்டு தடவை முடிச்சுட்டு தேனஸ் உங்களுக்கு சின்ன ரத்த வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி பிடிச்சிட்டு சில்வர் சஃபர் தேனஸ் கேப்பாரு அவன் முடிஞ்சா இல்லை இருக்காங்க கேப்பாரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர்ஸ் இருக்கிற பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஓவர் யூஸ் அதாவது ஒவ்வொரு யூனிவர்ஸையும் அழிக்கிறக்கான சக்தி அதாவது ஒரு யூனிவர்ஸ் அழிக்கிறக்கான முழு சக்தியுமே தேனஸ் மேலே பயன்படுத்தார். ஸோ அந்த சக்தியுமே தாங்கி நம்ம தேனஸ் எந்திரிச்சு நிற்பாரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அதே மாதிரி பவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் தேனஸ் போய்வார். ஸோ போயிட்டு சின்ன சின்ன சேனங்களோட தான் வெளியேறா. ஸோ பிளாக் ஹோல் தான் மார்வல் யூனிவர்ஸ் பற்றி ரொம்ப பெரிய பவர். ஸோ ரியல் யூனிவர்ஸ் பற்றி வரைக்கும் பிளாக் ஹோல் தான் இருக்கிற ரொம்ப பெரிய பவர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேனஸும் இன்டெலிஜென்ஸ். ஸோ மார்வல் யூனிவர்ஸில் இருக்க சிறந்த புத்திசாலியாக ஒரு வரிசை பற்றி பார்த்தீங்கன்னா தேனஸும் ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தேனஸ் புத்திசாலி. ஸோ ஓடினுக்கு அடுத்து தான் தேனஸ் ரொம்பவே புத்திசாலி. ஸோ ஓடினுக்கு எப்படி இந்த உலகத்துக்கு எல்லாமே தெரியுமோ அதே மாதிரி தேனஸ்க்கு இந்த உலகத்துக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தேனஸோட புத்திசாலி பற்றி தனது பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கால் நெட்டே கிரியேட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் தேனஸோட சேர் தேனஸ் வந்து அவர் சேர் கேட்பேன். ஸோ அந்த சேர் உதாரணமாக எடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சேர் வந்து சாதாரண சேர் கேஸ் அது வந்து ஸ்பேஸில் பறக்கக்கூடிய சேர் அது மட்டும் அவர் எத்தனை திறமையாக இருக்காது. ஸோ அது வந்து நம்ம ஒரு டைமண்ட் ஸ்கூலில் போயிட்டு வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவாங்க கேஸ் ஜம்ப் பாயிண்ட்ஸ். ஸோ காலேஜ் சாதி கேஸ் பார்ட் 2 ஜம்ப் பாயிண்ட்ஸ் ஜம்ப் பாயிண்ட்ஸ் அத்தனை மெமரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பவர். ஸோ அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தோர் ராக நாள் படம் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். அதில் தோர் வந்து ஃபஸ்ட்டு சீனில் சொல்வார் நான் ஒவ்வொரு இடமா போனேன் ஆனால் ஒரு இடத்துல போகும்போது நான் அந்த இடத்துல போக முடியாமல் விழுந்துட்டேன் அப்படி சொல்வார். ஸோ அந்த இடத்தையும் தாண்டி தான் தேனஸ் இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் காசு சார். ஸோ அந்த சேர் இன்னும் ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா இந்த சேர் வந்து சாதாரணமாக அழிக்க முடியாது. ஸோ பெரிய காஸ்மிக் இன்டர்னிஸ்டால் மட்டும் தான் அழிக்க முடியும். ஸோ அதுவும் சாதாரண மாதிரி கூட எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சேரை வந்து சுற்றி ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு என்ன வேலை பண்ணால் இந்த சேரை யாராவது அழிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு எல்லையை அவங்க டச் பண்ணும்போது அந்த சேரை தொட்ட மரம்சம் அவங்க வேறு இடத்துல தெளிப்பட்டாங்க. ஸோ அதான் அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டோட பவர். ஸோ அந்த அளவுக்கு சேரை வந்து தேனஸ் வடிவமைச்சிருப்பாரு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேனஸ்க்கு வந்து ஒரு வகையான மேஜிக் பவர் இருக்கும். அதாவது மேஜிக் ஸ்பெஷல் பயங்கரமாக யூஸ் பண்ணுவார் காமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வந்து டாக்டர் ஸ்டேஞ்ச் அளவுக்கு நினைச்சாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லோக்கி யூஸ் பண்ணுறது மேஜிக் தான். ஸோ அது வேறு வகையான மேஜிக் டாக்டர் ஸ்டேஞ்ச் யூஸ் பண்ணுற வேலை வச்சு இவங்க யூஸ் பண்ணுறது வந்து வேறையான மேஜிக் தேனஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த தேனஸ் வந்து மேஜிக் வந்து ஒரு உதாரணம் எடுத்திங்கன்னா தேனஸ் டெத் ஃபுல்லாக பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த காமிக்ஸில் வந்து தேனஸ் வந்து டெத் ஃபுல்லுக்கு ஒரு சாவு விட்டுருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ டெத் சாவே மாட்டாங்க அதாவது இமார்ட்டல் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்பெல் போட்டுருப்பார். ஸோ இது வந்து தேனஸ் ஒரு காண்டில் பண்ணுவார். ஏன் பார்த்தீங்கன்னா தேனஸ் வந்து டெத்தில் லவ் பண்ணுவார், டெத் ஃபுல்லில் பண்ணுவார். ஸோ அதனால் டெத் ஃபுல்ல டெத்தை போய் அடையக்கூடாது தேனஸ் பண்ணிப்பாரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேனஸ்க்கு வந்து டெலிபதி பவர் இருக்கா. ஸோ அதாவது நமக்கு எல்லாருமே தெரியும் டெலிபதி இருக்கு தலை சிறந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ப்ரொஃபஸர் எக்ஸ் தான் தெரியும். ஸோ அவரே கண்ட்ரோல் பண்ண நினச்சாலும் தேனஸோட மைண்டில் போக முடியாது தேனஸ் பவர் இருக்கும். ஸோ தேனஸ் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு அவன் மைண்டில் ஒருத்தர் போக முடியாத அளவுக்கு பவர் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு மூன்று ஸோ ப்ரொஃபஸர் எக்ஸுக்கு அப்புறம் மூன்று தான் மைண்ட் கண்ட்ரோல் மிகப்பெரிய ஆளு. ஸோ அவங்களே ஒரு ஃபைட்டில் தேனஸை கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போது தேனஸ் மூஞ்சி பிடிச்சி தூக்கி. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக தான் நம்ம தேனஸ் மைண்ட் கண்ட்ரோலில். ஸோ ஸோ அதுக்கடுத்து நம்ம தேனஸ் பார்த்தீங்கன்னா பறக்கிற சக்தி இருக்கா. ஸோ அந்த பறக்க சக்தி வந்து அதிகமாக காமிஸில் யூஸ் பண்ணிக்க மாட்டார். ஸோ அந்த பறக்கிற சக்தி வந்து அவருக்கு பிறவில இருந்து இருக்கு ஆனால் அதிகமாக காமிஸில் யூஸ் பண்ணிக்க கிடையாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெலிபதி பவர் இருக்கா. ஸோ டெலிபதி பவர் வந்து ஒரு இடத்துல நடத்து போக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் மொத்தம் காமிஸில் ரெண்டே இடத்துல யூஸ் பண்ணிக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனஸ்க்கு பியூர் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவர் காய். ஸோ பியூர் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுற எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டார் பின்ன பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாத ஆர்ஜி உடைய நான் ரெடி பண்ணுறேன். மேலே ஒரு ஓட் கொடுத்துருப்பேன் அதாவது ஐபன் கொடுத்துருப்பேன் அதை எங்கே போய் ஓட் பண்ணுங்க வீட்டார் பின் ஆர்ஜி வேணுமா. ஸோ வீட்டார் பின்னுடைய ஹேமர் வந்து தோடு ஹேமக்கு நிகையான பவர் எடுக்கும் காய்ஸ் மியான்கள். அது மியாமின் கிணிகளான அளவு ஸ்டோன் பிரேக் இருக்கும். ஸோ அதை வந்து வீட்டார் பின் வீசி எறிவார். ஸோ தேனஸ் பியூர் எனர்ஜி ஜென்ரேஷனால அதையே தடுத்து நிறுத்தாலும் வலிமைப்பட்டவராக இருக்குவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் தேனஸ் வந்து ஒரு இம்மார்ட்டல் அதாவது அழிக்கப்படாதவர் ஆனால் டெத் மூலம் பவர் கொடுக்கப்பட்டவர். ஸோ இதான் தேனஸுடைய முழுமையான பங்கு. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேனஸுடைய பலவீனங்கள் பற்றி நம்ம அந்த இதில் பார்க்கலாம். ஸோ வாசத்தில் நீங்கள் முக்கியமாக விஷயத்தை பண்ணிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன எல்லா பலங்களுமே தேனஸுக்கு இன்ஃபினிட்டி கார்னட் இல்லாத போது கிடைக்கிற பலங்கள் தான். ஸோ இன்ஃபினிட்டி கார்னட் அப்புறம் கடைசிக்கு அப்புறம் இருக்க பவர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா அது நம்ம கணக்கிட முடியாத போய்கிட்டே இருக்கு. ஸோ இன்ஃபினிட்டி கார்னட் இல்லாமல் அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம். ஸோ தேனஸுடைய மிகப்பெரிய வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது தேனஸ் தான். ஏன்னா தேனஸுக்கு வந்து மிகப்பெரிய கர்வம் இருக்கும் காய்ஸ். அதாவது எப்படி சொல்கிறதுனா அவருக்கு பொசசிவ்னஸ் அதாவது நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இருக்கும் காய்ஸ். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தாலும் கர்வத்தை தொத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை அந்த இடத்துல வச்சு அழிச்சிடும். அப்போ உதாரணத்துக்கு கேரக்டர்ஸே அவர் அடிக்கலாம்னு அவர் அந்த இடத்துல அடிக்கலாம் தேனஸுக்கு பவர் இருக்கும் ஆனால் அவர் அடிக்க மாட்டார் அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ அதனால கேரக்டர்ஸ் ஒரு இடத்துல கோவப்பட்டு தேனஸை தூக்கி எஞ்சிற அளவுக்கு கூட நடந்திருக்கு காய்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
மூர்க்கத்தனமா மாத்திரம் வந்து டெத்தா தான் கைஸ் இருக்கும். ஸோ தேனஸ் டெத்தில் ஓப்பரா. ஸோ டெத்துக்காக தேனஸ் என்ன பண்ணுவார்? ஸோ கைஸ் இந்த விஷயத்தை நீங்கள் முக்கியமான புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோர் ராகநாத் மொயில் வந்து ஹிலா டெத் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹிலா வந்து தனி கேரக்டர், மார்வல் வந்து டெத் வந்து தனி கேரக்டர். ஸோ டெத் வந்து இன்ஃபினிட் ஸ்டோர் உருவாக்குனதில் ஒருத்தங்க. ஆனால் எல்லா வந்து அப்படி கிடையாது. ஸோ தோர் ராகநாத் மொயில் முழுசாக பற்றி ஒருத்தருக்கும், அதாவது ஓடினா டெத் ஓடினா ஹிலா அவங்க உருவாகிப்பாங்க. ஸோ ஹிலா டெத்தாக வாய்ப்பு, ஏன்னா டெத் யூனிவர்ஸ் தோன்றது வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹே டெத் வந்து ஏன் எல்லா டெத்துக்குன்னு அப்படி சொல்லப்படாது, டெத் வந்து நேரடியாக யாரையும் கொல்ல மாட்டாங்க, யாராவது கொண்டு சோ அவங்க எடுத்துட்டு போவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க டேனஸ் கிட்டே இருப்பாங்க, ஏன்னா டேனஸ் எல்லாம் ஓரத்தில் கிடையாது அழிக்க முடியுங்கிறனால அவங்க டேனஸ் கூட இருப்பாங்க. ஆனால் ஹிலா எல்லாரும் அழிக்க முடியாது, அவள் குறிப்பிட்டாக தான் இருக்கும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அழிவில் நேரத்தினால இவங்க அழிச்சிருவாங்க, ஹிலா அடிச்சிருவாங்க. ஆனால் அவள் ஆஸ்கார் இருக்கவங்க எல்லாரும் அழிக்க முடியுங்கிறனால ஆஸ்கார்க்கு ஹிலா வந்து ஒரு டெத், ஆஸ்கார்க்கு ஹிலா வந்து ஒரு டெத் குயினாக அறியப்படுறா. ஸோ நீங்கள் முடிவு முக்கியமாக புரிஞ்சுக்க என்ன பார்த்தீங்கன்னா, டெத் ஹிலா இல்லை. ஸோ ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ கீழே கிரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட வெள்ளை கணக்கு பண்ணுங்க. அப்புறம் ஒவ்வொரு வீடியோ கொண்டு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஸ்கிரீன் இந்த ரெண்டு வீடியோ பாருங்க, போய் பார்த்து வந்துருங்க.